ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பட்டாபிராம். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்திருக்கோம், ஒரு லே அவுட்டுக்கு தான் வந்திருக்கோம். சின்ன லே அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 15 பிளாட்ஸ் கொண்ட ஒரு லே அவுட்டு, சிட்டியில் அப்படியே சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம். ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஹரிணி என்க்ளேவ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 பிளாட்ஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அதில் வந்து ஆல்ரெடி 7 பிளாட் வந்து புக் பண்ணிட்டாங்க, பேலன்ஸ் வந்து 8 பிளாட் இருக்கு. அந்த பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் வெஸ்ட் ஃபேசிங்கில் பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் பட்டாபிராம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி ஒரு டெவலப்டான ஒரு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட்டாபிராம்லேருந்து நியர்பை லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி, பருத்திப்பட்டு, ஆவடி, அம்பத்தூர், திருநின்றவூர், இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாமே இங்கேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம். பிளாட்ஸோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சிங்கிள் பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அட்ஜஸ்டன்ட்டில் தான் இருக்குது பிளாட்ஸு. ஸோ ஈஸ்ட் ஃபேசிங் வெஸ்ட் ஃபேசிங்கில் பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இங்கே பட்டாபிராமில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைடல் பார்க். ஸோ செகண்ட் டைடல் பார்க் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அந்த டைடல் பார்க் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஆக்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே பிளாட்டோட ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமாகிடும். இங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய லே அவுட்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 3500 4000 வரைக்கும் ரேட் வந்து போயிட்டுருக்கு. பட் இங்கே ஹரிணி என்க்ளேவில் பார்த்தீங்கன்னா பிளாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2950 per square feet வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலேயும் நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பிளாட்ஸை வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இங்கே டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டைடல் பார்க் வந்து செகண்ட் டைடல் பார்க்கு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. மெட்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 6 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. நியர் அந்த குன்றத்தூர் ஜங்ஷனில் வந்து ஆல்ரெடி மெட்ரோ ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் பைக் அதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணிடலாம். இங்கே கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஐயப்பத்தாங்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 kilometers பார்த்தீங்கன்னா ஐயப்பந்தாங்கல்லாம் நீங்கள் ரீச் ஆகலாம். ஐயப்பந்தாங்கல்லாம் உங்களுக்கு தெரியும் ரேட்டு பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து அங்கே 7000 அந்த மாதிரி ரேட்டில் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ பைக் அதெல்லாம் இருந்ததுன்னா வித்தின் 10 minutes நீங்கள் வந்து ஐயப்பத்தாங்கல் வந்து நீங்கள் போயிடலாம். அந்த மாதிரி கனெக்டிவிட்டி வந்து பக்காவாக இங்கே இருக்குது. அண்ட் இங்கே கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 60 feet பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஆர்வோ அந்த மாதிரி இல்லாமலே நீங்கள் டைரெக்டாக கூட கன்சியூம் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீங்கள் ப்ராஜெக்ட் விசிட் பண்ணிங்கன்னா அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ வீடியோவில் போயிட்டு ப்ரோக்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி, டெவலப்மெண்ட்டு, அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, A to Z எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ உங்க ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ரோ. உங்க ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு, டெவலப்மெண்ட்ஸ் என்ன, உங்க ப்ராஜெக்ட்டோட அமினிட்டிஸ் என்ன, ஓகே, எதுக்காக கஸ்டமர் இங்க வந்து பிளாட்ஸ் வந்து புக் பண்ணனும், சோ கொஞ்சம் டீடைலா நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க. யா, ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் थैंक यू, நீங்க வந்து இந்த லேஅவுட் வந்து ரிவ்யூ பண்ண வந்ததுக்கு. ஓகே. அண்ட் இந்த சைட் பாத்தீங்கன்னா ஹரிணி என்க்ளேவ். ஹரிணி என்க்ளேவ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி, பருத்திப்பட்டு, பருத்திப்பட்டுலேருந்து எக்ஸாக்ட்லி நீங்கள் பட்டாபிராம் போகிற ரோடில். ஓகே. பட்டாபிராம் போகிற ரோடுனா இது வந்து இன்டர் கனெக்டிங் ரோடு இது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணப்பாளையம் அண்ட் சொரஞ்சேரி அந்த வழியாக போகிற ரோடு இது. ஓகே. ஸோ நம்ம சைட் எக்ஸாக்ட்லி சொரஞ்சேரின்ற ஒரு ஏரியாவில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரோடு ஆக்சுவலி. ஓ, மெயின் ரோட்லேருந்து ஒரு செகண்ட் ப்ராப்பர்ட்டி தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஓகே. இது டோட்டலாக வந்து 15 units இருக்கிற ஒரு சின்ன லே அவுட் தான் ஆக்சுவலாக. இந்த லே அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமலைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைசஸ் இருக்கு. ஓகே. அண்ட் இந்த இந்த சைட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்றது என்னன்னா இந்த சைட் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இந்த சைட்டை வந்து டெவலப் பண்ணிருக்கோம். கண்டிப்பா. நீங்க வீட்டுக்கு பக்கத்துலன்னு இல்லாம இந்த சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி வந்து ஒரு 50 meters ஒரு 10 meters வந்து பாத்தீங்கன்னா வீடுங்க நிறையவே இருக்கு. இப்ப நான் வர வழியிலேயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுங்க தான். கரெக்ட் கரெக்ட. நீங்க ஃபுல்லா எல்லாம் வீடு இல்ல, நீங்க அப்படியே திரும்பி பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா வீடு இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி. ஓகே. சோ நீங்க இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்டான சைட் தான் இந்த சைட் ஆக்சுவலி. கண்டிப்பா. இந்த சைட்டோட நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஆகும் இந்த சைட் நீங்க பண்ணலாம். ஓகே. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய டெவலப்மென்ட் சோர்சஸ் வந்து நிறைய இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டைட்டில் பார்க். பட்டாபிராம்ல எல்லாருக்குமே தெரியும் இது ஆக்சுவலி. பட்டாபிராம்ல செகண்ட் டைட்டில் பார்க் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 90% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்ட்லி ஒரு 3 kilometers டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. பக்கத்துல தான் இருக்கு. ஆமா, ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கு. ஒரு நாட் ஈவன் ஒரு 5 minutes drive நீங்க வச்சுக்கலாம். ஸோ இது பக்கத்துலயே இருக்கு.
அந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற பிரைஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து ரொம்பவே வந்து நாமினல் பிரைஸ்ல தான் கோட் பண்றோம். தட் டு நெகோஷியபிள் தான். ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரைசஸ் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3,500 rupees இருந்து மேக்சிமம் 4,000 rupees வரைக்கும் அவங்க சேல் பண்றாங்க. நம்ம இங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2950 தான் அதோட பிரைஸ் ஆக்சுவலி. தட் டு வந்து பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் பிரைஸ். ஆக்சுவலா இந்த சைட் வந்து ஒரு 2 months முன்னாடி லான்ச் பண்ணோம். As of now, we have around 15 plots, 8 plots available. Okay, 7 already booked. 7 already, even in the plot, already registration is complete. Oh. So, registration complete on customers, we have separated a partition. Okay, okay. Even if you have construction, in future தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி நாங்க எங்களோட இதுலயே நாங்க பண்ணி கொடுக்குறோம். சோ நீங்க அதை ஃபுல்லா பண்ணி கொடுக்குறீங்க. நாங்க ஃபுல்லாவே நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அண்ட் உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 years வந்து மெயின்டெனன்ஸும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நாங்க இன்னும் நாங்க எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்றோமோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து மினிமம் ஒரு 3 years வந்து அந்த லே அவுட்டை கிளீன் பண்றது. ஓகே. அது அந்தந்த இயர் அந்தந்த இயர் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு போட்டோ எடுத்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்க சென்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ராப் வந்து எப்பவுமே நாங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் எங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதனால நாங்க மினிமலிஸ்டிக்கா ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னாலே ஸோ எக்ஸிஸ்டிங்கா வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து ஃபர்ஸ்டே வாங்கிடுவாங்க. இப்போ இந்த ஏற்கனவே புக் ஆனது கூட வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண கஸ்டமர்ஸ் தான் எங்ககிட்ட திருப்பி திருப்பி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. அண்ட் இந்த சைட் பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட் வந்து பாத்தீங்கன்னா 40 feet ரோட். இந்த ரோட் வந்து பாத்தீங்கன்னா 22 feet ரோட். 22 feet ரோட் ஆக்சுவலி. அந்த பிளாட்ஸ் வந்து நீங்க சொன்னது 1000 இருந்து இருக்கு சொல்லிருக்கீங்க. ஆமா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3A எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிளாட் அவைலபிள் இருக்கு. ஓ 3A அவைலபிள். ஓகே. 3A அவைலபிள் இருக்கு. இந்த பிளாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1096 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஓகே. சோ இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட் இது. ஈஸ்ட். ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட். ஓகே ஓகே. இதோட ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 21 ஃபீட் வரும். ம். அண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சைடு டெப்த் வந்து பாத்தீங்கன்னா 56 meters வரும். சாரி 56 ஃபீட் வரும். ஃபீட். ஓகே. அண்ட் இதுக்கு அடுத்தடுத்த பிளாட் அட்ஜசன்ட் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இன்கேஸ் நீங்க 1000 square feet மேல வேணும் அப்படின்னு நீங்க பாக்கும்போது நீங்க அட்ஜசன்ட் பிளாட்ஸ் அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. அதெல்லாம் எவ்வளவு இருக்கும்? இதோட அட்ஜசன்ட் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 1150 square feet. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 22 feet ஆக்சுவலி. இது நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த பிளாட் வந்து 21 feet. 21. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 22 feet இருக்கும். ஓகே. நீங்க ஒரு வில்லா கட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஆப்டான பிளாட்டா இருக்கும். ஓகே. சோ மினிமம் வந்து ஒரு 18 to 19 feet வந்து நீங்க ஃப்ரண்டேஜ் வச்சுக்கலாம். பேலன்ஸ் எல்லாமே நீங்க வந்து செட் பேக் கொடுக்கலாம். அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் அதிகமா இருக்கிறதுனால நீங்க ஒரு கார் பார்க்கிங் வச்சு பின்னாடி வேணா நீங்க ஒரு கார்டனிங் மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணலாம். சோ அந்த மாதிரி நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே. சோ இதுக்கு நீங்க 2 plots இல்ல 3 plots நீங்க சேர்ந்து எடுக்கிற மாதிரினா அப்படியே அட்ஜசன்ட் பிளாட்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ டோட்டலா 7 அவைலபிளா இருக்கு. 8 plots அவைலபிளா இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங்ல 4 plots அவைலபிள் இருக்கு. இது வந்து வெஸ்ட் ஃபேசிங். வெஸ்ட். ஓகே. வெஸ்ட் ஃபேசிங்ல உங்களுக்கு 4 plots அவைலபிள். 4 plots. ஓகே ஓகே. இப்போ கிரவுண்ட் வாட்டர்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? கிரவுண்ட் வாட்டர் பேசிக்காக இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அந்த அந்த வாட்டர் அப்படியே நீங்கள் கன்சூம் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே. நீங்கள் வேணும்னா உங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் அந்த வாட்டர் அப்படியே ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பேசிக்காக நீங்கள் இங்கே ஒரு ஒரு மினிமம் ஃபீட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 60 feet வாட்டரோட லெவல் இருக்கு. ஓகே. ஒரு ஒரு 100 feet நீங்கள் போர் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டன் இயர்ஸ் ஒரு 10 to 15 years வரைக்கும் நீங்கள் அந்த போர் வாட்டரை நீங்கள் கன்சியூம் பண்ணி அந்த அளவுக்கு உங்களுக்கு வாட்டரோட சோர்ஸ் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அண்ட் இப்போ கஸ்டமர் வந்து லோன் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க ப்ரோ, இஎம்ஐ அதான். ஆமா, இன்னைக்கு மேஜரா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே நம்ம ப்ராஜெக்ட் அப்ரூவல் இருக்கு. சரி, இந்த லேஅவுட் பொறுத்த வரைக்கும் சிஎம்டிஏ அப்ரூவ்ட் லேஅவுட்ன்றதுனால நீங்க எனி பேங்க், நீங்க கஸ்டமர் சைட்ல நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க உங்களோட சைட்ல நீங்க அப்ரோச் பண்ணி நீங்க வேணும்னாலும் நாங்க டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளீட் செட் கொடுத்துருவோம். நீங்க உங்களோட டைரக்ட் பேங்க், உங்களுக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்குன்னா அவங்க மூலியமாவே நீங்க அப்ரோச் பண்ணி பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நாங்க எங்க சைட்ல ப்ரீ அப்ரூவ்டா நாங்க வச்சிருக்கோம், அவங்க மூலியமாவே உங்களுக்கு வந்து நாங்க பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, மேக்ஸிமம் மார்க்கெட்ல அவைலபிலிட்டி இருக்கும், as per your profile நாங்க அது நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அது பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே. இப்போ கஸ்டமர் வந்து பிளாட்ஸ் பார்க்கணும் அப்படினா எப்படி bro வந்து பார்க்கணும்? நாங்க வந்து எல்லா இடத்துல இருந்துமே மேஜரா சைட் விசிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஓகே. பட் நீங்க வந்து இது சிட்டிக்குள்ள இருக்கிற சைட்ன்றதுனால கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி அவங்க ஓனா வரதுக்கு தான் பிரிஃபர் பண்றாங்க. ஓகே ஓகே. ஏனா அவங்க சரௌண்டிங்ஸோட பிரைஸும் என்குயரி பண்ணனும்னு நினைக்கிறாங்க. சரௌண்டிங்ஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன இருக்கு பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். கூட பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா. சோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் இன் கேஸ் அவங்க ஆவடி வராங்க, இல்ல இந்த சைடு பூந்தமல்லி வராங்க, ஓகே, இல்லனா வந்துட்டு
சப்போஸ் இங்க திருநின்றூர் பட்டாபிராம் எந்த சைட்ல இருந்து வந்தாலும் இந்த இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல மெட்ரோவோட கனெக்டிவிட்டி இருக்கு. சென்னை மெட்ரோவோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு நஸ்ரத் பேட்டை வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. ஸோ அது இப்போ வரைக்கும் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நஸ்ரத் பேட்டை பாத்தீங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் வரும். ஆமா, அவுட்டர் ரிங் ரோட கனெக்டிவிட்டி, அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். இது மட்டும் இல்லாம இப்ப தாம்பரம்ல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிரவுண்ட் ரேட்டே கிட்டத்தட்ட ஒரு 1 கரோர் கிட்ட வந்துருக்கு. இப்ப நீங்க தாம்பரம்ல இருந்து இங்க டிரைவ் டைம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால. ஸோ நீங்க அங்க ஒரு 1 கரோர் கொடுத்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு இங்க வந்து நீங்க லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு 55 to 60 lakhs குள்ளார நாங்களே உங்களுக்கு ஒரு வில்லாவுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். எங்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு மினிமம் இந்த பிளாட் சைஸ்ல உங்களுக்கு கஸ்டமைஸ்டா வேணும் அப்படின்னா கூட நாங்க பண்ணி கொடுத்துறோம். கண்டிப்பா பண்ணலாம். ஸோ அது ஒண்ணு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யூனிட் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க சென்னையில இருந்து எக்மோர்ல இருந்து சரி இல்லைன்னா சென்ட்ரல்ல இருந்து வரணும்னாலும் சரி உங்களுக்கு பட்டாபிராம் ஸ்டேஷன்ல நீங்க இறங்கலாம். ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல இந்த இடத்துக்கு நீங்க ரீச் ஆயிரலாம். அப்படி இல்ல நான் ஆவடியில இருந்து வரணும் அப்படின்னாலும் நீங்க ஆவடி டு பருத்திப்பட்டு வந்துட்டு பருத்திப்பட்டுல இருந்து நீங்க இங்க கனெக்டிவிட்டி இருக்கு உங்களுக்கு. ஸோ இங்க அது மட்டும் இல்லாம இந்த மெயின் ரோடு இந்த கார்னர்லயே உங்களுக்கு மினி பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ மினி பஸ் ஃபெசிலிட்டி அண்ட் ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இந்த மாதிரி கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமே இருக்கு. சோ இந்த கமர்ஷியலா இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கரெக்ட். நீங்க இந்த நம்ம மெயின் ரோட்ல இருந்து லெஃப்ட் திரும்பிட்டீங்கனாலே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஓகே. அண்ட் இங்க இருந்து நீங்க டுவர்ட்ஸ் நீங்க பருத்திப்பட்டு போயிட்டீங்க அப்படின்னா பருத்திப்பட்டுல இல்லாத டெவலப்மெண்டே கிடையாது. உங்களுக்கு வேளம்மாள் ஸ்கூல்ல இருந்து எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வேளம்மாள் ஸ்கூல் மட்டுமே 2 ஸ்கூல் இருக்கு. ஓகே. சோ அதனால உங்களுக்கு ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் மேஜர் எல்லா ஸ்கூல்ஸ்மே இருக்கு. ஓகே. ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நமக்கு ஹைலைட்டா இருக்கு. மேஜரா எல்லா ஸ்கூல்ஸ்மே இருக்கு உங்களுக்கு. சோ அதனால இங்க மேஜரா இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ் ஃபெசிலிட்டியுமே இங்க அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே. இதெல்லாம் பீப்பிள் இப்ப எல்லாரும் கேக்குற ஒரு கேள்வி என்னன்னா மெயினா ஸ்விக்கி சொமேட்டோட ஆர்டர்ஸ் கிடைக்குமா அப்படினு கேக்குறாங்க. கன்ஃபார்மா இந்த இடத்துல அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு. ஏனா இது ரொம்ப உள்ள இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. கரெக்ட் கரெக்ட். இல்ல இப்ப வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே மெயினா கேக்குறது கேப் வருமா இந்த சுகி சொமேட்டோ அந்த இதெல்லாம் கேக்குறாங்க. கண்டிப்பா அது எல்லாமே இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு சிட்டிக்குள்ளார இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. சோ அதனால மினிமம் வந்து உங்களுக்கு மினிமம் சைஸ்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க மேஜராவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பான ஏரியால ஒரு மினிமம் சைஸ்ல டெவலப் பண்ணி கொடுக்கறதா எங்க கம்பெனி பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. கண்டிப்பா. சோ அதனால இந்த சைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் முகப்பேரோட காஸ்ட் அதிகமா இருக்கும் போது மேல் ஐனம்பாக்கம்ல வாங்க ஆரம்பிச்சாங்க. மேல் ஐனம்பாக்கம்ல ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் ஜாஸ்தி ஆகும் போது அடுத்து கீழ ஐனம்பாக்கம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அங்க காஸ்ட் அதிகமா இருக்கும் போது பருத்திப்பட்டுல வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பருத்திப்பட்டுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 5000 rupees per ஸ்கொயர் ஃபீட் அவங்களுக்கு ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ப்ரோ வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்மளுக்கு டீட்டெயில்டாக சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து இந்த சைட்டை விசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று டைரெக்டாக வந்தால் கூட இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து சைட் விசிட்டிங் கூட உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணி சைட்டை விசிட் பண்ணி திருப்பி ட்ராப் பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆவடி, அம்பத்தூர், ஸோ இந்த மாதிரி லொக்காலிட்டியில் வந்து கூட நீங்கள் இது பண்ணிங்கன்னா பிக்கப் வந்து பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து சைட்டை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா
புக்கிங் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 வந்து அந்த பிளாட் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க புக் பண்ணிட்டோன்னா அந்த பிளாட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே உங்க கையில கொடுத்துருவாங்க. அண்ட் 1 week வந்து டைம் கொடுக்குறாங்க. அந்த 1 week பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் தரவா நீங்க செக் பண்ணி பார்த்தலாம். கிறிஸ்டல் கிளியரா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து லோன் ஃபெசிலிட்டிஸும் இங்க அவைலபிளா இருக்கு. நிறைய பேங்கோட டைஅப் இருக்கு. அதனால உங்களுக்கு லோன்ஸும் இங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அக்கார்டிங் டு யுவர் ப்ரொஃபைல். ஸோ கண்டிப்பா இந்த பிளாட் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு சிட்டிக்குள்ள பிளாட் நீங்க பாக்குறீங்க, ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹரிணி என்க்ளேவ்ல வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து ரெசிடென்சியல் வீடுகள் நிறைய இருக்கிறதுனால நம்ம பிளாட் வாங்கிட்டு உடனே நீங்க குடியேறணும்னு கூட குடியேறிடலாம். இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வில்லாவும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இதுக்கு வந்து நம்மளுக்கு 55 lakhs வந்து நம்மளுக்கு அழகான வில்லாஸ் வந்து இவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் வேணா கூட நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல்டா உங்களுக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்டு ஏரியாஸ் இருக்கு. பருத்திப்பட்டு இருக்கு, பருத்திப்பட்டுல உங்களுக்கு தெரியும் காலேஜஸ், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா வேளம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து இருக்கு, கம்பெனிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவடி. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் டெவலப்டு லொகேஷன்ஸ். அதனால வந்து கண்டிப்பா நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்துலயே நிறைய ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு, நீங்க என்குயரி பண்ணுங்க. ப்ரைஸை கம்பேர் பண்ணிட்டு கூட இங்க வாங்க. பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 2950 பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க, கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு பிளாட்ஸ் எப்படி இருக்கு, லொகேஷன் எப்படி இருக்கு, அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கு எல்லாமே எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை.